யாரே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கை தூங்க பார்ப்போம். ஓகே, அது வேற நீங்க தமிழ் படிச்சிருக்கீங்க, ஆங்கிலம் வேற படிச்சிருக்கீங்க, கல்லூரியில படிக்கிறீங்க, அப்பா வந்து ஹே டாட் தேங்க் யூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, அப்படி சொல்லல. இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது ஒரு 6 மணிக்கு உங்க அம்மாவை கட்டி பிடிச்சு மொத்தம் கொடுத்தோமா? சொல்லி பாருங்க, அம்மாக்கு இங்கிலீஷ் தெரியாது நினைச்சியா? அதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஐ டூ லவ் யூ மை டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனா உண்மை என்னன்னா அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி வரும். அதே மாதிரி சும்மா சொல்லி பாருங்க பாப்போம், வந்து பாருமா காலேஜில் படிக்க வைக்கிற, எனக்கு பொறுப்பண்ண வந்தாச்சு, எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும், பொள்ளாச்சியில் எதை நல்லது நான் கேள்விப்படுறேன், அந்த மாதிரிலாம் நடக்காதுமா, நான் தைரியமான பெண்மணிமா, நான் கௌரவமான பெண்மணி, எனக்கு என்ன சாதிக்கணும்னு தெரியும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், சொல்லி பாரு. அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், இப்படிலாம் போய் சாயங்காலம் சொன்னால் அம்மா சந்தேகம் வந்துடுமே, அவங்க அப்பா கிட்ட போய் இந்த பொண்ணு நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தது, இன்னைக்கு என்னமோ பேசுது, எனக்கு பயமா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீ, நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொன்னாங்கல்ல 20 வயசு ஆகும்போது பொண்ணுக்கு புத்தி வந்துடும். நான் கூட எப்ப புத்தி வரும்னு கேட்டேன், பையனுக்கு புத்தி எப்போ வரும்னு கேட்டேன். ஆமா, ஒரு நாள், ஒரு முக்கியமான நாள், அந்த கல்லூரியில் பெரிய விழா நடக்கும், அன்னைக்கு உன் பையனுக்கு வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு விடும், அவனுக்கு சுய சுத்தி புத்தி வந்துடும் அப்படிங்கிற. அந்த யாருங்க அந்த ஆள், யாரை பார்த்த பிறந்த மாதிரி வரும், அதுவா ஒரு ஆள் வருவாரு, வடக்கே இருந்து வருவாரு, ஒரே கலர் சட்டை ஒரே கலர் பேண்ட், அவரை பார்த்த பிறகு மாணவருடைய மனதில் சாதிக்க வேண்டும் என்ற ஆசை வரும், வாழ்க்கையில் மாற்றம் வரும், நீங்க கவலையப்படாதீங்க, ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கல்லூரியில படிக்கிற மாணவர்கள், கல்லூரி படிப்பினுடைய முக்கியமான முக்கியமான தன்மை, தன்மை நன்றி உள்ளவர்களாக இருப்பது. To be a grateful person is a quality of a graduate. பட்டப்படிப்பு படித்தவர்களுடைய ஒரு முக்கியமான பண்பு என்னன்னா நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். காலையில் அவனுக்கு அம்மா சாப்பாடு கொண்டு வச்சேன்னா, ஏதோ இட்லி தோசை வச்ச உடனே என்ன சொல்லணும் தெரியுமா, தேங்க்யூமா, ரொம்ப நன்றிமா, ரொம்ப தேங்க்ஸ். இங்கே இருக்கிறாங்க நிறைய ஆசிரியர் பெருமக்கள், அவங்கெல்லாம் கிராமங்கள்லேருந்து அவங்க தாயாரும் தாப்பாரும் படியுமான்னு சொல்லி படிக்க வச்சு கல்லூரி பேராசிரியர் ஆக்கியிருக்காங்க இல்லையா, கேட்டு பாருங்க என்ன பேராசிரியர் பெருமக்கள் உங்கள் மனசில் ஒரு நன்றி உண்டா இல்லையா, உங்கள் தாயார் தாப்பாரா பார்க்கும்போது தேங்க்ஸ். இன்னைக்கு 3000 மாணவர்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கிறேன், அதுக்கு யார் 6000 பேர், அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் எனது தகப்பனாரும் தாயாரும் அவங்க படிக்காமல் இருந்தாலும், அவங்க காலேஜில் சேர்ந்து படிக்காமல் இருந்தாலும், என் பையனை படிக்க வைக்கணும், அவன் உலக அரங்கில் பேசணும், உலகப்பட்ட மக்களை பார்க்கணும், உலகத்தையும் அவன் பார்க்கணும் அப்படின்னு ரெண்டு பேர் ஆசைப்பட்டனால்தான் இன்னைக்கு 6000 மாணவர்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கிறோம். பெண்கள், ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் அம்மா காலேஜில் சேர்ந்து பட்டப்படி படித்தாங்க, கை தூக்கி போகும், 1, 2, 3, 4, 5. ஓகே, மாணவர்களே எத்தனை பேர் உங்கள் தாப்பனார் கல்லூரியில் சேர்ந்து ஒரு பட்டப்படிப்பு படித்தார், 1, 2, 3. ஓகே, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னைக்கும் நேற்று இல்லை வெள்ளக்காரன் ஆண்டு பொழுது 1000 பெண்களில் ஒரு பெண்ணுக்கு தான் எழுத்து படிக்க தெரியும், 1000 பேரில் ஒரு பெண்மணிக்கு தான் எழுதவும் படிக்கவும் தெரியும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாரும் படிக்க முடியாது, எல்லாருக்கும் படிக்கக்கூடிய திறமையினர் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது, கேட்டு பாருங்க பழனிசாத்தையெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி யார் படிக்க முடியும்? மாணவர்களை இன்னைக்கு நிலைமை மாறி எல்லாருமே படிக்கலாம், என்ன வேணாலும் படிக்கலாம், உலகத்தில் எங்கே பதவிக்கு வேணுமாலும் போகாத ஒரு நிலைமை வந்தாச்சு. அந்த நிலைமை வந்ததுனால தான் உங்களுக்கு படிக்க முடியுது, அதுவும் தமிழ்நாட்டில் படிக்கிற எல்லாருமே காலேஜில் படிக்கிறான்னு நினைக்காதீங்க. 1 வருஷம் +2 படித்தது தமிழ்நாட்டில் 8 லட்சம் பேர் +2 பாஸ் பண்ணாங்க, 8 லட்சம் பேரில் 1.5 லட்சம் பேர் மட்டும்தான் காலேஜில் படிக்கிறாங்க, மீதி 6.5 லட்சம் பேர் தோட்ட தொழிலாளிகளாகவும் கூலி தொழிலாளிகளாகவும் ஒரு ஃபேக்டரியில் வேலை பார்க்குறவங்களாகவும் வேலையே இல்லாத ஒரு ஒன்றும் இல்லாதவனாகவும் தான் இருக்கிறாங்க. அவங்க காலேஜுக்கு போகலை, ஏன், அவங்க அப்பா அம்மாக்கிட்ட பணம் சுத்தமாக இருக்கு இல்லைன்றதுனாலயா, திரும்பதான் வீட்டில் வசதி இல்லை. அப்போ உங்களை எப்படி இந்த காலேஜ் அனுப்பிச்சு வச்சாங்க, உங்கள் அம்மாவும் அப்பாவும், உங்கள் அம்மா என்ன தொழில் அதிபரா, உங்கள் அப்பா கலெக்டரா, கிடையாது, வசதிகள் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், கஷ்டப்படுவோம், நிலத்தை வட வடமான வச்சாவது, நகையை வித்தாவது, பிள்ளையை படிக்க வைப்போம், ஏன்னா படிக்கிறது ரொம்ப நல்லது, படித்தா நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், படித்தா மகனுக்கு ஒரு சிறந்த வேலை கிடைக்கும், படித்தா பொண்ணுடைய வாழ்க்கை மாறும், அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டாகும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கனவுல தான் உங்கள் அம்மாவும் அப்பாவும் இருக்கிற கொஞ்சம் காசையாக சேர்த்து காலேஜில் படிக்க வைக்கிறாங்க, அவங்க ஒரு பெரிய திட்டம் போட்டுட்ருக்காங்க. எனவே நீங்கள் மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த திட்டம் என்னன்னு தெரியும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கிட்ட வந்து நிறைய மாணவர்கள் வராங்க, பேரன் பெற்றோர்கள் வராங்க, சார் என் பையன் இவங்க மாதிரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக்கணும்,
அன்னைக்கு ஒரு பையன் விஐடி காலேஜில் போயிருந்தேன், நான் பேசிட்டு வெளியே வந்தேன், சார் ஒரு நம்பர் கொடுத்து சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார். சரி இப்போ நம்பர் கொடுத்துட்டேன். அந்த மூணு நேரம் ஆஃபீஸ் வந்துடுறாரு அடுத்த நாளைக்கு. என்னென்னு கேட்டேன், சார் ஃபஸ்ட் இயர் பிஇ படிச்சுட்டுருக்கேன் சார். சரிங்க, நெக்ஸ்ட் இயரில் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை சார். நான் என்ன பண்ணணும் சார்? ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் நீங்கள் கட்டி வைக்கலாம் சார். ஏன், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அப்பாட்ட பணம் இல்லை சார். அப்பா என்ன வேலை செய்கிறாரு? அப்பா வாட்ச்மேனாக இருக்கார், பேங்க் வாட்ச்மேன். வாட்ச்மேனா? வாட்ச்மேனாக இருக்கிற என்னங்க சம்பளம்? 15,000 ரூபா சம்பளம். அப்போ எப்படி வேணும் ஃபஸ்ட் இயரில் 1,50,000 ரூபா கட்டினாரு? அதுதான் சார் எனக்கு தெரியல. அம்மா குடம்பட்டியில் வந்துருக்காங்க சார். அப்பா தான் சமையல் பண்ணுவார் சார். தம்பி படிக்கிறான் சார், 10ஆம் கிளாஸ் தம்பி படிக்கிறான். நான் காலேஜில் படிக்கிறேன், எங்கள் அப்பா தான் சமையல் பண்ணுவார். காலையில் போயிடுவார், சாயங்காலம் வருவார், ரொம்ப டேடாக வந்து படுத்துருவார் சார். 15,000 ரூபா சம்பளம். எப்படி 1,50,000 ரூபா கட்டினாரு? எங்கள் அப்பாட்ட நானே கேட்டேன் சார். எனக்கே சந்தேகமாக போச்சு. அப்பா பணம் ஏதாவது திருடுறாரோ, உள்ளடிச்சிட்டாரோ. எனக்கு பயம், 1,00,000 ரூபா எப்படி வரும்? எப்படிப்பா கிடச்சிது உனக்கு 1,00,000 ரூபா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தம்பி நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதுடா, நீ படிடா, நான் எப்படியாவது பணத்தை திரட்டிருந்தா. சரி முதல் வருஷம் கொடுத்துட்டேன், 2வது வருஷம் எப்படி கொடுப்ப? பேங்க்கில் தான் என்ன லோன் வரலையே அப்படின்னு கேட்டேன். தம்பி எனக்கு உயிர், உடம்புல உயிர் இருந்துன்னா நான் எப்படியாவது 1,50,000 ரூபா தேட்டிருந்தா. நீ படிடா தம்பி, நீ தைரியமாக படி அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு சார். இப்படி மிகப்பெரிய ஆசைகள், பெரிய திட்டங்களை வச்சுட்டு தான் ஒரு பெற்றோர்கள் இங்கே அனுப்புகிறாங்க. இந்த காலேஜ் படிப்பை ஒரு சாதாரண படிப்புன்னு நினைக்காதீங்க, மிக உயர்ந்த படிப்பு. இந்த டிகிரி வச்சுட்டு நீங்கள் ஐஏஎஸ் தேர்வே எழுதலாம். இந்த டிகிரி வச்சுட்டு இப்போ கூட நீங்கள் உங்கள்கிட்ட 10ஆம் கிளாஸ் அந்த பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் வச்சுட்டு 1,00,000 வேகன்சி இருக்குது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில். 1,00,000 நாளைக்கு எழுதலாம். நீ படித்த போலீஸ் கான்ஸ்டபிள் எழுதலாம், சப் இன்ஸ்பெக்டர் எழுதலாம், குரூப் 4 எழுதலாம், குரூப் 3, குரூப் 2, குரூப் 1, டிஎஸ்பி, சப் கலெக்டர், ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. மிலிட்டரியில் போய் சேரலாம், அதிகாரியாக சேரலாம். டிகிரி படித்தவங்க மிலிட்டரியில் போய் சேரலாம். அதிகாரிகள் போஸ்ட் நிறைய போஸ்ட் இருக்குது. ஒன்றுமே இல்லை, நான் ஒரு படித்தவன் சொந்தமாக தொழில் தொடங்கலாம். எத்தனை பேர் இங்கிலீஷ் படிக்கணும்? இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கேட்டுங்க, ஆங்கிலம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர். எத்தனை பேர் தமிழ் படிக்கிறீங்க? தமிழ் ஒன்று தெரியுமா? தமிழ் மொழி எல்லாருக்குமே தெரியும். நல்ல நல்ல முறையில் தமிழ் மொழி பேச தெரிஞ்சதுன்னா பேச்சாளர்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 1,00,000 ரூபா கொடுக்குறாங்க. தெரியுமா உங்களுக்கு? 1 மணி நேரத்துக்கு 1,00,000 ரூபா கிடைக்குங்க. மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் எத்தனை பேர் படிக்கிறீங்க? நீங்கள் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் உண்மையிலே படிச்சிருந்தீங்கன்னா 1 மாதம் உங்களுக்கு 5,00,000 ரூபா சம்பாதிக்கலாம். எப்படி சார் 5,00,000? நீங்கள் சென்னைக்கு வாங்க, 50 பேருக்கு மட்டும் டியூஷன் எடுங்க. ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டியூஷன் எடுப்பீங்களா? 5,00,000 ரூபா சம்பளம். கோயம்புத்தூரில் ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, அவருக்கு பேர் செண்டம் சுரேஷ். இன்னொரு ஆசிரியர் இருக்கிறாரு, செண்டம் செல்வகுமார். ஏன் தெரியுமா? அவங்கள்ட்ட போனால் செண்டம் மார்க் இருக்கு. செண்டம் அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போகிறது கிடையாது. மாதம் 5,00,000 ரூபா சம்பாதிப்பாங்க. சிம்பிளாக பட்ட படிப்பு, சாதாரண படிப்பு நினைக்காதீங்க. யாரும் வேலை தர வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கே வேலை கிடைக்கும். ஸோ மாணவர்களே, சுருக்கமாக சொல்ல போகிறேன், இந்த கல்லூரியில் வந்து சேர்ந்ததும் படிக்கிறதும் நமக்கு முன்னாடி முன்னோர்கள், நம்ம அப்பா நம்ம தாத்தா. நான் இந்த கேள்வி கேட்டது தப்பாக நினைக்காதீங்க. உண்மையிலேயே இந்த கேள்வி நான் எங்கிட்ட கேட்டிருந்தா, நான் காலேஜில் படிக்கும்போது கேட்டிருந்தா, உங்கள் அம்மா பட்ட படிப்பு படித்தாங்க கேட்டாங்கன்னா நானும் இல்லைன்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன் நான் படிக்கிறேன்? உங்கள் அப்பாட்ட பட்ட படி படித்தாரா அப்படின்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் படிக்கலை. ஸோ நமக்கு தான் முதல் தலைமுறை வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க. வாழ்க்கையில் எங்கே வேணாலும் போகலாம். லண்டன் மாதிரி நேரில் தினிக்கிறத கேட்டிருக்கான், சார் இந்த ரோடு எங்கே சார் போகும்? அவன் சொல்லியிருக்கான், இந்த ரோடு உலகத்தில் எங்கே வேணாலும் போகும். அமெரிக்கா போகணுமா? போகும். இங்கே இந்தியா போகணுமா? அங்கேயும் போகும். எங்கே வேணாலும் போகலாம். பட்ட படிப்பு படித்த பிறகு நீங்கள் எந்த நினைக்கணும்? நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ரொம்ப கடைசியான கேள்வி. முதல்ல காலேஜ் படிக்கான்னு கேட்டேன், 2வது உங்கள் அப்பா அம்மா பிடிக்குமான்னு கேட்டேன். இப்போ கேட்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாணவிகளை எத்தனை பேருக்கு உங்களையே பிடிக்கும்? How many of you really like him? ஓகே, மாணவர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு உங்களையே பிடிக்கும்? அவருக்கு பிடிக்காதா? அவங்கள பிடிக்காதா? ஏன் பிடிக்காது சொல்லுங்க. மைக் கொடுங்க. அவருக்கு அவளை பிடிக்காதுன்னு சொல்கிறாரு. எஸ், மைக் கொடுத்துங்க. ஏன் பிடிக்காதுன்னு சொல்லுங்க. பரவாயில்ல. Yes. Why do you think you don't like you? சொல்லுங்க பாப்போம். ஃபோன் நோட்டு. Yes. என்ன எனக்கு பிடிக்காதுன்னா ஒன்றும் இல்லை. பிடிக்காம ஒன்றும் இல்லை. அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குதா? எஸ், உங்களை ஏன் பிடிக்காது உங்களுக்கு? என்ன எனக்கு எது பிடிக்கலன்னா, நான் வந்து சார் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேன். ஓகே. அந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எந்த சார் சொன்னாலும் அதுக்கு எதிர்ப்பாகவே பண்ணுறது. ஓகே, அப்புறம் நீங்கள் புரட்சியாளர். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை பத்தி நிறைய உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன்.
நீங்க உங்களே அறிந்த ஒரு ஞானி அல்லவா? நான் யார், என்ன குறைபாடுகள், என்ன என்ன திறமைகள், என்ன தெரிஞ்சிருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்மளுடைய சூழ்நிலை என்ன, நம்ம சிரமங்கள் என்ன, நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன, நம்ம குறைபாடுகள் என்ன தெரிஞ்சிருக்க பரதன் அப்படின்னு நம்மளை தான் நம்ம நேசிக்கணும். யாராவது வந்து உலகத்தில் ரொம்ப அழகான மனிதன் யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? வெரி குட். அங்கே இருக்கிறாங்க மற்றபடி டீச்சர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நண்பர்கள் சிறந்த மனிதர்கள் பூமி தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு வேற சொல்லுங்க. வாட்ஸ் தி ஏஜ் ஆஃப் தி எர்த்? தி பூமி தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? எஸ் பில்லியன். ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. பில்லியன் ஆன்சர். ரொம்ப சிறந்த பதில். 460 கோடி ஆண்டுகள். உங்க பேர் என்னங்க? தமிழ்மணி. தமிழ்மணி மிக மிக சிறந்த பதில். உண்மையிலே சொல்றேன், நான் எதிர்பார்க்கல, நான் ரசிக்கிறேன். ஐ அம் யுவர் ஃபேன். ஆரம்பத்தில் மற்ற உயிரினங்கள் இருந்தா நம்ம தோன்றிருக்கோம். Yes, ஓடியவங்க சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வின் அவர்தான் சொன்னாரு, சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் சொன்னாரு. நேரம் இல்லை, பக்கத்தில் போய் பேசுறது. ஸோ சார்லஸ் டார்வின் என்ன சொன்னார் தெரியுங்களா? அவருடைய புத்தகம் யாரும் சொல்ல முடியுமா? சார்லஸ் டார்வினுடைய புத்தகத்தை பேர் சொல்ல முடியுமா? எஸ் எஸ் சொல்லுங்க. ஒரு மனிதன் இந்த பூமியில் தோன்றான்னா அந்த மனிதன் உடனே தோன்றவில்லை. ஒரு மனிதன் பூமியில் தோன்றான்னா அவன் 360 கோடி ஆண்டுகளாக ஒரு சாதாரண ஒரு உயிரினமாக, பெரிய உயிரினமாக, மனிதனாக, அந்த மனிதனுடைய முன்னோர்களாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக சுமார் 360 கோடி ஆண்டுகளாக தோன்றிருக்கிறோம். என்னை மாதிரி உலகத்தில் வேறு யாரும் 300 ஆள் கிடையாது. உங்களுடைய கைரேகை மாதிரி இன்னொரு கைரேகை உலகத்தில் கிடையாது. உங்களோட டிஎன்ஏ மாதிரி ஒரு டிஎன்ஏ உலகத்தில் கிடையாது. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும், நம்ம ஒவ்வொருவரும் ஒரு தனி மனிதர்கள். நம்ம ஒவ்வொருவரும் தனி திறமை படைத்தவர்கள். நம்ம ஒவ்வொருவரும் ஒரு அதிசயம். நான் அதை பற்றி வெளிப்பட சொல்லணும்னா 6 மணி நேரம் பேசலாம், அதுக்கான நேரம் இல்லை. எப்பவுமே எனக்கு ஏழைகளாக இருந்து கஷ்டப்பட்டு சாதாரண குடும்பங்களில் இருந்து பெரிய சாதனை படைக்கிற மாணவர்கள் கொஞ்சம் வருஷம் கரூர் மாவட்டத்தில் பிளஸ் டூவில் முதல் மார்க் வாங்கியிருந்தார். பிளஸ் டூ தமிழ்நாட்டிலேயே 2வது மார்க். அவரை பற்றி பேப்பரில் செய்தி வந்தது, இவர் ஏழை மாணவன், இவருக்கு அப்பா கிடையாது, இவங்க அம்மா சித்தார் வேலை பார்க்குறாங்க, இருந்தாலும் தமிழ்நாட்டில் 2வது மார்க். தமிழ்நாட்டில் 8 லட்சம் மக்கள் எழுதின தேர்தலில் இவர் முதல் மார்க் வாங்குறாருன்னா அவருக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஆசை, ஒரு வெறி, ஒரு லட்சியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாணவன் பார்க்க போயிருந்தேன். மணிகண்டன் அந்த மாணவன் பார்க்கறதுக்கு போயிருந்தேன். எங்கே போகிறேன் தெரியுங்களா? கரூர்க்கே போனேன். நம்பர் 1 போடுங்க, மணிகண்டன் நம்பர் 1.
அங்கே ஏன் போகிறேன்னா, இந்த மானம் வந்து மாதிரி மாணவர்கள் பார்க்கும்போது எனக்கே ஒரு சேங்கம் வரும். நீங்கள் வந்து மோட்டிவேஷன் சொல்கிறீங்கல்ல, ஒரு ஆள் பேசினோடனே மற்றவங்க மேலே மோட்டிவேஷன் வராது. ஆனால் சில சாதனைகளை பார்த்தால் மோட்டிவேஷன் வரும். இந்த மாணவர் இந்த மாணவன் தமிழ்நாட்டிலே முதல் மார்க் வாங்கியிருந்தாரு. இவர்கிட்ட நம்ம சந்திச்சு போட்டோ எடுத்தேன். அந்த கூட இருக்கிறவர் எங்கள் அப்பா கிடையாது, இவரை படிக்க வைத்த ஆசிரியர் டாக்டர் சுப்பிரமணியம் தாங்க அவர். இந்த மாணவர்கிட்ட கேட்டேன், தமிழ்நாட்டிலே முதல் மார்க் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ மார்க் படிக்கணும்னு உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஆசை வந்தது? எங்கள் அப்பா, நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது இறந்துட்டார் சார். எங்கள் அம்மா சித்தால் வேலை பார்க்குறாங்க சார். நான் படிக்கிறத நேராக படிக்க வைக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்படுறாங்க சார். 6 மாடி 7 மாடி 8 மாடி கட்டிடத்துக்கு மேலே நின்று வேலை செய்வாங்க சார். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அம்மா கால் தடவை கீழே விழுந்துட்டாங்கன்னா எனக்கு ஸ்கூலில் படிக்க முடியாது, எனக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கு ஆள் கிடையாது சார். எனவே நான் நல்ல முறையில் படித்து எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகி என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி அதுக்கு பிறகு நிறைய பேருக்கு உதவி செய்வேன் சார். எங்கள் அம்மாவை காரில் உட்கார வச்சு இந்த கரூர் பூரா சுற்றுவேன் சார் நான். எனவே தான் சார் நான் நல்லா படிக்கிறேன். ஒரு சின்ன மாணவனுக்கு அதாவது உட்காருங்கய்யா, சின்ன ஒரு மாணவனுக்கு சின்ன வயதிலேயே அவனுடைய சூழ்நிலை புரிஞ்சு போச்சு. அவனுக்கு என்னதான் பிரச்சனை, நம்ம இதில் என்ன செய்யணும், நம்ம கடமை என்ன அப்படிங்கிறது ஒரு 13 வயசு பையனுக்கு புரிஞ்சு போச்சு. இதுதான் கல்வி, இதுதான் பட்டப்படிப்பு. நீங்கள் பட்டப்படிப்பில் படிக்கிற உங்களுக்கு நம்ம பொறுப்பு என்ன, நம்ம வீட்டில் கடமை என்ன, நமக்கு என்னதான் பிரச்சனை, அது என்ன தெரிஞ்சதுனாலே உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகலாம். இப்போ ஒரு சில மாணவர்கள் மட்டும் அடிப்படை கேள்வி கேட்குறேன், உங்கள் பிரச்சனை தான் என்ன? ஒரு மாணவனுடைய ஓகே வாங்க அது எழுதுங்க. ஐ வில் லைக் யூ.